இலங்கை முல்லைத்தீவு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது மனித புதைக்குழிதானா என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஜூலை 6 வியாழக்கிழமை அன்று நடந்து முடிந்த அகழ்வுப் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து முல்லைத்தீவு பகுதியில் இன்று மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்விவகாரம் தொடர்பான விசாரணையில் சர்வதேச தலையீடு வேண்டும் என்ற கோரிக்கையும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் முன்வைக்கப்பட்டது. 1987 இருந்து 2011 வரை அந்த பிரதேசம் முழு ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே 84 இருந்து 2011 வரை ராணுவத்தினுடைய முழு கட்டுப்பாட்டிலே இருந்தது. அந்த குடிமக்கள் கூட அங்கு வாழவில்லை. ஆகவே அந்த பிரதேசத்திலே ஒரு தமிழீழ விடுதலை புலிகளை ஒப்பமாக கொண்ட உடலங்கள் வெளியிலே வருகின்ற பொழுது வெளிப்படையாக தெரிகின்றது, அங்கு ஒரு போருமே நடைபெறவில்லை, எந்த ஒரு இது நடைபெறவில்லை. ஆகவே அங்கு நடைபெற்றது சரணடைந்த ஆண் பெண் போராளிகளை அங்கே அழைத்து திரண்டு சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டதாக சந்தேகப்படுகின்றோம். முன்னதாக கடந்த மாதம் 29 முல்லைத்தீவின் கொக்குத்தொடுவாய் பகுதியில் குடிநீர் குழாய் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக குழி தோண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் மட்டுமின்றி சில ஆடைகளும் கண்டெடுக்கப்பட்டன. அவை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என சந்தேகம் எழுப்பப்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பிரிவினர், ரசாயன பகுப்பாய்வுத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், தொல்பொருள் துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்திருந்தனர். அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற அகழ்வுப் பணியில் மேலும் சில மனித எலும்பு எச்சங்கள் மற்றும் பெண்களின் உள்ளாடைகள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டன. அதோடு அகழ்வுப் பணிகளும் இடைநிறுத்தப்பட்டன. நீதிமன்றத்தின் கவனத்திற்கு இவ்விவகாரத்தை கொண்டு செல்லப்பட உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் விதம் குறித்து முல்லைத்தீவு நீதிபதி தலைமையில் சிறப்பு சந்திப்பு ஒன்றை நடத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதைக்குழி கண்டறியப்பட்ட நேரத்தில் அங்கு நேரில் கண்டது குறித்து வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிக்கரன் நம்மிடம் பேசினார். இது முழுமையாக நிறைவேற்றவுடன் தான் இத்தனை உடலங்கள் இந்த பாகங்கள் எடுக்கப்பட்டன என்பது தெரிய வரும். ஆனால் மகளிர்களுடைய என்பது பூரணமாக ஏற்கனவே இருந்தவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டது. 2009 சரணடைஞ்ச ஆக்களை கொண்டு வந்து இவர்கள் அந்த பகுதியிலே அப்படியே புதைக்குழி வெட்டி கொன்றுவிட்டு அல்லது அவர்களை அழித்துவிட்டு புதைக்குழி வெட்டி அதை தாட்டிருக்கலாம். ஏன்னா இங்கே மக்களும் இல்லை, இந்த நேரம் அந்த கட்டுப்பாட்டுக்கு இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கான இந்த இடம் இருந்தது. புதைக்குழி தொடர்பான செய்தி பரவிய நிலையில் அகழ்வுப் பணிகள் நடந்த இடத்திற்கு யுத்த காலத்தில் காணாமல் போனோரின் உறவினர்கள் பலர் வருகை தந்திருந்ததை காண முடிந்தது. யுத்தம் இறுதிக்கட்டத்தை எட்டிய சமயத்தில் காணாமல் போன தனது கணவரை பல ஆண்டுகளாக தேடி வரும் மரிய சுரேஷ் ஈஸ்வரி BBC தமிழிடம் பேசினார். வந்து நாங்கள் தொடர்ச்சியாக 14 எத்தனை உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே வந்து இறுதி யுத்தத்திலே இராணுவத்திடமும் இந்த அரசை நம்பி ஒப்படைச்ச எமது உறவுகளை வந்து வாகனத்திலே ஏற்றி சென்றவர்கள் இதுவரைக்கும் நாங்கள் தேடி எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை, தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே வந்து எங்களுக்கு ஒரு மனசுக்கு கவலையான விடயம் இந்த புதைக்குழி. புதைக்குழியில் ஆரை போட்டார்கள், இவர்கள் எப்படி கொன்றார்கள், இவர்கள் யாருன்ற கேள்விகளோடு தான் நாங்கள் இன்று இந்த தளத்திலே வந்து நிற்கின்றோம். கடந்த 2009 இராணுவத்திடம் சரணடைந்தவர்களில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று வரை போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த புதைக்குழி விவகாரம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ள நிலையில் சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இந்த அகழ்வுப் பணிகள் நடைபெறவில்லை என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன். இந்த அகழ்வு நிகழ்வுகள் ஒரு குறித்த முறைப்படி செய்வதாக தெரியவில்லை. சர்வதேச ரீதியிலே இது எப்படியாக செய்யப்பட வேண்டும் என்பதற்கு பல நியதிகள் உண்டு. அந்த நியதிகள் எதுவும் இங்கே பின்பற்றப்படுவதாக தெரியவில்லை. தொழில் செய்கிறவர்கள், வைத்திய அதிகாரிகள் இடமாற்றங்கள் நடைபெறுகின்றன. சில வேளைகளிலே நீதவான்கள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். ஆகையினாலே இதிலே இருந்து உண்மையை கண்டறிவதற்கு அரசுக்கு முழுமையான மனதில்லாமல் இருப்பதும், இன்னொரு படி மேலே சொன்னால் இவற்றையெல்லாம் மூடி மறைப்பதும் தான் அவர்களுடைய நோக்கமாக இருப்பது புலனாகிறது. புதைக்குழியில் கிடைக்கப்பெற்ற மனித எச்சங்களும் ஆடைகளும் இறுதிக்கட்ட யுத்தத்தில் காணாமல் போனவர்களுடையதாக இருக்கலாம் என எழுப்பப்படும் சந்தேகம் குறித்து இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரவி ஹேரத்திடம் வினவியது BBC தமிழ். எம்மால் அப்படி கூற முடியாது, ஏனெனில் அதை உறுதிப்படுத்தும் சாட்சியங்கள் இல்லை. மக்கள் குற்றம் சுமத்துவதில் அர்த்தம் கிடையாது. யுத்தத்தின் போது உயிரிழந்தது விடுதலை புலி உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, இராணுவத்தினரின் உடல்களும் தற்போது கிடைக்கின்றன என்கிறார் அவர். மேலும் சரியான விசாரணைகள் மற்றும் ஆய்வுகளுக்கு பிறகே இது எந்த காலப்பகுதியைச் சேர்ந்த எச்சங்கள் என்பதை கூற முடியும் என்றும் பிரிகேடியர் ரவி ஹேரத் கூறினார்.